Kritika, please stop crying. I understand. Prithviya pathi nee evlo kavala padriyo adavada adhigama naangalum kavala padrom. Naanga unakku thuniya irpom. I understand your situation. Kritika, enna achu nee edhukaga valara? Enna acha? உங்க முன்னாடி தானே என்னுடைய ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பாத்துட்டு தானே இருந்தீங்க. இப்ப என்னன்னு வந்து கேட்டா என்ன அர்த்தம்? கிருத்திகா, நடந்தது கரெக்ட் தான். பிருத்வி தப்பு பண்ண அதனால அரெஸ்ட் பண்ணாங்க. யாரு சொன்னது அவர் தப்பு பண்ணான்னு? அத சொல்லுங்க, யார் சொன்னது? பிரீதா ஒரு ஷார்ட் மைண்ட் லேடி, யாருக்கு தெரியும் அவங்களே பிளான் பண்ணி பிருத்வி ரூம்ல பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம். அதனாலதான் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கு. அவரை பத்தி யாரும் எதுவும் யோசிக்கல, அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கல. கிருத்திகா, நீ கரெக்டா சொல்ற, எனக்கும் அப்படிதான் தோணுது. அட, இதுல தோன்றதுக்கு என்ன இருக்கு? உண்மை எதுன்னு எல்லாருக்கும் தெரியுது, அதுதான் நடந்தது. ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பிரீதா எதுக்கு அப்படி பண்ணணும்? பிரீதா அந்த மாதிரி எதுவும் செய்யல. பிருத்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவ பேப்பர்ஸ் அவளே திருட மாட்டா. இதை செஞ்சது எல்லாமே பிருத்வி தான். பிருத்வி தான் கெட்டவன். யூ நோ வாட் அண்ணா, இன்னைக்கு என்னுடைய அண்ணா எனக்கு ரொம்ப தேவைப்பட்டாரு. ஆனா இப்பயும் முன்னாடி நிக்கிற அண்ணா இருக்காரு, அவரு என் அண்ணா இல்ல, பிரீதாவோடைய ஹஸ்பண்ட் அவரு. பேசவே கூடாது. கிருத்திகா, உனக்கு என்ன ஆச்சு? போய் உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் கோ கோ. இன்னைக்கு என்னுடைய அண்ணன் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டாரு. அண்ணன் இப்ப என் முன்னாடி நிக்கிறது என்னுடைய அண்ணன் இல்ல, பிரீதாவுடைய ஹஸ்பண்ட். அண்ட் ஐ எம் சாரி, நான் இப்ப நான் எதுவும் பேச விரும்பல. Thanks. Hey, you don't need to say thanks to me. தெரியாம நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு எது சரின்னு பட்டிருக்கோ அதை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன். அந்த பிருத்வி தப்பானவன் தான் கரண். இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிருக்கானா, அதுக்கு காரணம் அவன் பண்ண தப்புதான். எனக்கு தெரியும் பிருத்வி தப்பானவன் தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி உன்னை பத்தியும் தெரியும். இது எல்லாமே உன்னோட பிளானிங் தான். பேப்பர்ஸ் உன் கையில தான் இருந்தது, இருந்தாலும் நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்க, ரைட்? இன்னைக்கு உன்னால கிருத்திகா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஏனா கிருத்திகா ரொம்ப அப்பாவி, அவளுக்கு எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்க முடியல. ப்ளீஸ், என் ஃபேமிலிய பத்தி என்கிட்ட நீ சொல்ல தேவையில்ல. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணனும் எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே உன்னால மட்டும் தான் நடந்திருக்கு. அவ என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். என்னாலலாம் ஒண்ணும் இல்ல. போலீஸ்க்கு போன் பண்ணனு நான் உன்கிட்ட சொல்லலையே, நீயேதா போலீஸ்க்கு போன் பண்ண. ஏனா பேப்பர்ஸ் திருடின பழி உன் மேல வந்துருச்சு. நீ பேப்பர்ஸ் திருடல, பிருத்வி தான் பேப்பர்ஸ் திருடுனானு ப்ரூவ் பண்ணு நீ நினைச்ச. ஏய் போதும் யா, கம் ஆன், உங்களால சலிச்சு போச்சு எனக்கு. உன்னால பிருத்வியால ஷர்லினால என்னோட ஃபேமிலி இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? சரி கரண், சில நேரத்துல எல்லாமே நமக்கு எதிரா தான் போற மாதிரி தோணும். ஆனா நிஜத்துல எல்லாம் நல்லதா தான் நடந்துட்டு இருக்கும். அப்படியா? நேரம் வரும்போது எல்லாமே தெரிஞ்சிடும். ஓ ப்ளீஸ் கம் ஆன், நீ எனக்கு லெக்சர்லாம் கொடுக்காத. வேண்டவே வேண்டாம். இந்த லெக்சர்லாம் எப்ப தரணும் தெரியுமா? எல்லாருமே உனக்கு எதிராக ஆனதுக்கு அப்புறம் தான். யார நீ ரொம்ப அதிகமா நேசிக்கிறியோ அவங்க உங்ககிட்ட பேசுறது நிறுத்தினதுக்கு அப்புறம், உன்னை வெறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு லெக்சர் கூட. அப்புறம் உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா, தாங்க முடியாம உன் இதயம் சின்ன பின்னமா நொறுங்கிச்சுன்னா, அப்ப யாராவது உங்ககிட்ட வந்து நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான், காம் டவுன் ரிலாக்ஸ்னு சொன்னா, அப்போ அவங்க கிட்ட இந்த லெக்சரை கூட. ஓ, கேட்டதுக்கே அழுறியா? நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. என் தங்கச்சி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. என் குடும்பத்தை நான் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். ஆனா அவங்க எல்லாருமே சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களாலதான். ஏன், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஆனா எங்க உன் லைஃப் தான் காம்ப்ளிகேட்டடா இல்லையே பிரீதா. உனக்கு எங்க மேல வெறுப்பு வந்தா நீ எங்களை திட்டுற, என்ன காதலிக்கலன்னா திட்டி தூர போன்னு என்னைய விரட்டுற. You know what? நான் உன்கிட்ட திரும்பி வந்தேன். என்ன, நான் உன்னை காதலிக்கிறேன். என் பிரீதா என் வாழ்க்கையில் திரும்பி வந்துட்டான்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்பு. நீ அந்த பிரீதாவே இல்லை.
நீங்க உன் குறிக்கோளை நிறைவேற்றிக்க வந்திருக்க, அதோட உன்னோட பிளானிங்ல நீ என்னையும் இன்வால்வ் பண்ணிருக்க. குடும்பத்தை சேர்ந்தவங்க வருத்தப்படும் போது எப்படி இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? பெருசா காம் டவுன் எனக்கு லெக்சர் கொடுக்க வந்துட்டேன். எனக்கு எல்லாமே புரியுது கரண், எனக்கு எல்லாமே தெரியும். நீ என் லைஃப் போய் சிம்பிள்னு சொல்ற, ஆனா என்னோட லைஃப் எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னு உனக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். என்னோட சொந்தங்களே என்னை வெறுக்கும் போதுதான் எனக்கு தெரியும் அவங்க என்ன வெறுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் அவங்கள ரொம்பவே நேசிக்கிற இந்த விஷயத்த என்னால சொல்ல முடியாது. உனக்கு உன் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதை சொல்லிடுவேன், உன் மனசுல இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டிடுவேன். ஆனா என்னால யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது. யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களே என்ன அவங்களுக்கு அகேன்ஸ்டா நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எதிரா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அவங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு கூட என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியல. கர்ணனா, அண்ணா இருங்க, உங்ககிட்ட பேசணும். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. அண்ணா அண்ணா ஒரு முக்கியமான விஷயம், நான் யார்கிட்டயும் பேச விரும்பல, பிடிவாதம் படிக்காத. ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணா, ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்லு, அது வேற ஒண்ணு இல்ல, நீங்க தான் வேர்ல்டுலயே பெஸ்ட் பிரதர். என் கர்ண அண்ணா தி பெஸ்ட், ஐ லவ் யூ. ஐ நோ கர்ணனா, உங்களுக்கும் பிரீத்தானிக்கும் சண்டை நடந்துருச்சு, இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. ஆனா உங்களை நான் தனியா விட்டேன், உங்க கோபம் அதிகமாயிக்கிட்டே இருக்கும், அதுல எனக்கு விருப்பம் இல்ல. கர்ணண்ணா, அண்ணா, அட கர்ணண்ணா எங்க போறீங்கடா? எதுக்கு என்ன இரிட்டேட் பண்ற? என்ன தனியா விட ப்ளீஸ். ஐயோ அண்ணா, ஏன் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? நீ என் பின்னாடியே வர்றதுனாலதான் கோவப்படுறேன், சொல்லு என்ன விஷயம். நானா? எனக்கு ஒண்ணும் அது ஒண்ணு இல்ல, உங்களோட வாக் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் வேற ஒண்ணு இல்ல. ப்ராப்ளமே நீ என் பின்னாடி வர்றதுனால என்னால என் தாட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்ன தாட்ஸ்னா, என்ன யோசிக்கிறீங்க? பிரீத்தானி பத்தியா? அப்ப நானும் பிரீத்தாவும் பேசினதை நீ கேட்டுட்டு இருந்தல? அது ரைட். நீ ஏ சொல்லு, நான் ஏதாவது தப்பா சொன்னா? அவளாலதான் நம்ம ஃபேமிலியில இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் அப்செட்டா இருக்காங்க. கிருத்திகா என் தங்கச்சி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இமேஜின், நான் என்னமோ பிரீத்தா பேச்ச கேட்கறேன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. நீங்க எங்க அண்ணி பேச்ச கேக்குறீங்க? அப்கோர்ஸ் நான் கேட்க மாட்டேங்கிறேன் தான், வேணும்னா பேப்பர்ல சைன் பண்ணி தரட்டுமா? ரிலாக்ஸ் பண்ணுங்கண்ணா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது என்கிட்ட என்ன சொன்னீங்க? சமீ நீ போ, கிருத்திகாட்ட போ, அவ ரொம்ப சோகமா இருக்கா, அவளுக்கு ஃப்ரெண்டு சிஸ்டர்ஸ் யாரும் இல்ல, அவளுக்கு நம்ம தேவைன்னு சொன்னீங்க. என்ன அவ ஹர்ட் ஆயிருக்கா? ரைட், அப்படிதானே சொன்னீங்க? ஆக்சுவலி அவ ஹர்ட் ஆயிருக்கா, ஐ மீன் யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆவாங்க. வீட்டுல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அவ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அதோட அவ என் தங்கச்சி, ஆனா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, என்ன ஒரு எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்கா. பிரித்தானியும் ஒருத்தவங்களுக்கு அக்கா தானே, அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, டோன்ட் கெட் மீ இன்டு தட். எனக்கு தெரியும் நீ நானும் பிரீத்தாவும் பேசினதை கேட்டுட்டேன்னு, அதனால தான் நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எனக்கு தப்புன்னு தோணுது. ரூடா பிஹேவ் பண்ண ரைட். கர்ணனா அது பேச்சா? அதை போய் பேச்சுங்கிறீங்க, அது சண்டை, ஒன் சைடு சண்டை. நீங்க பாட்டுக்கு திட்டிட்டு இருந்தீங்க, அண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் அமைதியே கேட்டாங்க. ஏன், அந்த பிருத்வினாலயா இல்ல பிருத்வி ஜெயிலுக்கு போனதுனாலயா? அண்ணா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் பிருத்வி கேவலமான ஆளு, அவன் என்ன நடத்த எல்லாமே கேவலமானது. ஒத்துக்கிறேன், ஒருவேளை பிரித்தானினாலதான் பிருத்விக்கு திருடணும்னு என்ன வந்திருக்கும், ஆனா ஜெயிலுக்கு அனுப்புனது நீங்க தானே. சமீர் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ ஆரம்பிக்கா. ப்ளீஸ் இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லல, நீங்க பண்ணது ரொம்ப கரெக்ட், நம்பர் ஒன் வேலையை நீங்க பண்ணிருக்கீங்க. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், அவனை ஜெயிலுக்கு அனுப்புனதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிருத்வி எல்லாரையும் உண்டில்லன்னு பண்ணிட்டு இருந்தா, இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தா, எல்லாரையும் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா, அவன் உள்ள போனது ரொம்ப நல்லது. ஆனா இது நடந்தது யாரால? உங்களாலையும் பிரீத்தா அண்ணினாலையும் தானே. பிரீத்தா? ஆனா பிரீத்தா அண்ணி அவங்க இடத்துல ரொம்ப கரெக்ட், அவங்க தப்பே பண்ணல. இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்லட்டா, பிரீத்தா அண்ணிக்கு ஏதாவது தம்பி இருந்திருந்தா, நீங்க அண்ணிக்கிட்ட எப்படி எல்லாம் பேசினதை கேட்டிருந்தானா, நான் நிஜமா சொல்றேன், நான் உங்களை நல்லா அடிச்சிருப்பான். நீ மொத்தமா ஸ்பாயில் பண்ணாய, உடைச்சிருப்பான். நான் ஒண்ணு சும்மா சொல்லல, ரொம்ப 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 கோவப்பட்டேன் அண்ணா. நான் இன்னைக்கு அமைதியா இருக்க மாட்டேன், நான் சொல்லியே தீர்வேன். நான் ஒத்துக்கிறேன், பிருத்வி பேப்பர்ஸ் திருடி அவ மாட்டி இந்த வீட்டை விட்டு போகணும்னு அண்ணி நினைச்சாங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் பேப்பர்ஸ் திருடணும்னு நினைச்சாங்க. நான் இன்டென்ஷன் தப்புன்னு சொல்லல, ஆனா பிருத்வியோட இன்டென்ஷன் ரொம்ப தப்பா இருந்தது. அதை அடையணுங்கிறது அவனோட செல்ஃபிஷ் மோட்டிவ் தான். அதுக்கு என்ன என்ன, நான் திருட்டு பழி உங்க மேலயும் தானே விழுந்தது. நீங்களும் அரெஸ்டாக இருந்தீங்கல்ல, யாரு உங்களை காப்பாத்தினா? நீங்களே சொல்லுங்க, யாரு உங்களை காப்பாத்தினா சொல்லுங்க. இல்லண்ணா, அண்ணி தானே காப்பாத்தினாங்க. அவங்க நினைச்சா போலீஸ் கிட்ட சொல்லிருக்கலாம், ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த போல்டர்ஸ்ல பேப்பர்ஸ் இல்லன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லாம இருந்திருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அண்ணிதான் உங்களை காப்பாத்தினாங்க. அண்ணிதானா? அவங்க கெட்டவங்களா இருந்திருந்தா அவங்க உங்களை காப்பாத்திருக்க மாட்டாங்க. ரித்திகா விஷயத்த எடுத்துக்கிட்டா,
ஐநோ அவ அப்செட்டா இருக்கா, பிருத்திவி ஜெயிலுக்கு போனதை நினைச்சு ரொம்பவே அப்செட்டா இருக்கா. ஆனா அவ அப்செட் ஆகுறதால பிருத்திவி கரெக்டன் ப்ரூவ் ஆகாதுனா. பிருத்திவி தப்பா இருந்தா தப்பா இருக்கா, வாழ்நாள் ஃபுல்லா தப்பா தான் இருப்பா. உண்மையே சொல்லணும்னா பிரீத்தானிக்குதான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா நீங்க அவங்கள என்னன்னா, பிருத்திவி தப்பானவன் எனக்கு நல்லா தெரியும், என்னை விட அவனை யாருக்கும் தெரியாது, அவன் கெட்டவன் தான். சரி சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ என்ன பண்ணணும்? அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட சாரி சொல்றது நல்லது. நான் கரண் தெரியும்ல, யார்கிட்டயும் சாரி எல்லாம் கேட்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அண்ணா நீங்க என்கிட்ட கேட்டீங்க, அதனால நான் சொன்னேன், நீங்களே யோசிங்க. இங்க பாருங்க, நான்